இன்றைக்கி நான் கேப்சிகன் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு பெரிய கேப்சிகனை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, அதையும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அஞ்சாறு பச்சை மிளகாய், அது சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நீளமாட்டு நறுக்கியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சுடா இருக்கும். அப்புறமா கறிவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய், கொஞ்சம் காயத்தூள், அப்புறமா இந்த கேப்சிகம் நறுக்கிறது கொஞ்சம் அரைச்சி போடணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நறுக்கினதை போடணும். கொஞ்சம் சால்ட்டும் போடணும். கேப்சிகன் உள்ளி எல்லாம் வதங்கிடுச்சு. இனி அப்புறமா டொமேட்டோ வதக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இதில் கொஞ்சம் கோதம்பு மாவு தூவி நல்லா கிளறி கொடுக்கணும். சால்ட்டெல்லாம் சரியாயிருக்கான்னு பார்த்துக்கணும். கேப்சிகன் ஃப்ரை சரியாயிருக்கு.